மக்கள் செய்திகளுடன் கவி பாரதி. கோவிட் 19 தொற்று நோய் பரவுதலை தடுக்க வேண்டுமென்றால் மக்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசத்தை அணிவதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். போலி முகக்கவசங்களை விற்றதற்காக கைது செய்யப்பட்ட சிலரின் மீதான வழக்குகள் விரைவில் விசாரணைக்கு வரவிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை தளர்த்தப்பட்டாலும் பொதுமக்கள் முகக்கவசத்தை அணிவதை பின்பற்றினால் கோவிட் 19 பரவுதலை முற்றிலுமாக தடுக்க முடியும் என்று சுகாதார தலைமை இயக்குநர் தெரிவித்தார். ஹலோ ஹலோ குமார், விளங்குதா? குமார் விளங்குதா? நான் பேசுறது இதோட முடிச்சுக்கீங்க. எனக்கு டார்ச்சர் பண்ணாதீங்க, பெரிய டார்ச்சரா இருக்கு. குமாரே, நான் பல முறை சொல்லிட்டேன், ஓகேவா? உனக்கு எது நன்மை கிடைக்குதோ அதை மட்டும் செய். இதோ அவன் நல்லா இருக்கணும், இதோ அங்கே அவன் நல்லா இருக்கணும், இந்த இவனுக்கு செய்ய போகிறேன், அவனுக்கு வாய்ப்பு தர போகிறேன், யோசிக்காத. இதனால் நமக்கு தானே பிரச்சனை. நீ நல்லா இருக்கியா, உனக்கு கிடைக்குதா, அதான் கம்முன்னுறேன். நீ எடுத்து அந்த வேலையை தூக்கி தலையில் போட்டுக்கிற, அதனால் எனக்கு பிரச்சனை. இப்போ உன்னால் மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகுதுல்ல? உனக்கு கிடைக்குதா, உன் பாக்கெட்டில் காசு போடுதா, அதோட நிப்பாட்டிக்கோ. ஏன் வந்து பிரச்சனை எடுத்து தலையில் போட்டுக்கிற? யார் நீ? என்ன பண்ணுறீங்க? நான் பார்த்ததே இல்லை. இங்கே எம்பிஎஸ்பியா? சரி போ போ போ, நம்ம நின்றுக்காது, போ போ, கிளம்பு கிளம்பு. ஆள்லாம் கூப்பிட்டுருக்காத. ஏய், இன்னும் வீட்டுக்கு போகலையா? எம்பிஎஸ்பி மாதிரி தான் விஷயமா சுற்றிக்கிட்டு இருக்கியோ? பேச முடியாது வேற. சரி, கொஞ்ச நேரம் அது இந்தா அதைப்படி.
எனக்கு 10 வருஷத்துக்கு முன்ன ஒரு விபத்துல குரல் மட்டும்தான் போச்சு. ஆனா இந்த சமூகத்து மேல இருக்கிற அக்கறையோட குரல் இன்னும் மனசுல ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இங்க எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தன் வரணும் தான் நினைக்கிறாங்க. அப்படி ஒருத்தன் வந்தாலும் அவனையும் பொதுநலம் என்பதே இங்க கேலி கூத்து மாதிரி ஆச்சு. மனுஷன மனுஷ நேசிக்கிறதுக்கு இங்க நமக்கு ஏதாவது ரத்த சொந்தம் அடையாளம் இருக்கணுமா? ஏன் அதுக்கு நான் இந்த சமூகத்துல இந்த நாட்டை நேசிக்கிற ஒருத்தனா இருந்தா போதாதா? எப்பவுமே இந்த மாதிரி செய்யறதுக்காக நான் இடம் ஊரு ஆளுங்க பாக்குறது இல்ல. எல்லாம் நம்ம வாழ்ற பூமி தானே. இதுல எதுக்கு இது என் இடம் அது ஓ இடம்னு பிரிச்சு பார்க்கணும்? இப்போதைக்கு வெளியில கிடந்த குப்பைங்களை தான் அப்புறப்படுத்த முடிஞ்சது. மனசுல நாம சுமந்துட்டு இருக்கிற இன்னும் பல குப்பைகளை தூக்கி போட்டுட்டா இந்த பூமி ஒரு கவசமாயிருக்கும். நான் வல்ராஜ், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த பிசினஸ் மேன் இருக்கட்டும், ஆனா நான் பிறந்த மண்ணை நேசிக்கிற ஒரு எளிய குடிமகன்.